ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு சார் ஃபோனோ நீங்கள் பார்க்க ஒரு வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப முக்கியமான அப்டேட்டு. அந்த முதல்வர் சொல்லட்டும் அப்படின்னு சொல்லி செங்கோட்டையன் சார் சொல்லிகிட்டே இருந்தார். பப்ளிக் எக்ஸாம் பற்றியும் ஆகட்டும், இல்லை தேர்தல் தேதி ஆகட்டும், அதை பற்றி சொல்லிட்டு இருக்குன்னு சொன்னார். இப்போ முதல்வரே பார்த்தீங்கன்னா வந்து ஒரு டேட் சொல்லியிருக்காரு. பத்திரிக்கையாளர்கள் நல்லா கேட்டுங்க, பத்திரிக்கையாளர்கள் சொல்கிறாங்க ஏப்ரல் இறுதிக்குள்ளே இல்லை மே வந்து ஃபஸ்ட்டு வீக்குள்ளே வந்து எலெக்ஷன் டேட் வந்துடும். ஸோ எலெக்ஷனுக்கான பணிகள் ஸ்டார்ட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவருக்கு என்ன டேட் தெரில, பட் பார்த்திங்கன்னா மே, நான் சொல்கிற மாதிரி மே வந்து ஃபஸ்ட்டு வீக்கில் வந்துச்சுன்னா நம்ம மே எண்டில் இல்லை ஜூனில் வந்து ஃபஸ்ட் வீக்கிலே 10th 12th பப்ளிக் எக்ஸாம்ஸ் கண்டக்ட் பண்ணுவாங்க. நான் ஆரம்பத்தில் சொல்கிறேன், ஜூனில் தான் எக்ஸாம்ஸ் இருக்கும்னு சொல்லி. ஜூன் மட்டும்தான், தவிர்த்து வேறு எங்கேயும் வராது. ஜூன் ஃபஸ்ட் வீக்கில் எக்ஸாம்ஸ் வரும் எனக்கு தெரிஞ்சு. ஓகேங்களா, இந்த அப்டேட் பிடிச்சிருந்தால் மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அவங்களும் ஷேர் பண்ணுங்கள். சிஎம் பேசின வீடியோ லாஸ்ட்டாக கிளிப்பாக ஆட் பண்ணுறேன், அதையும் பாருங்கள். தேங்க்யூ. இப்பொழுதுலேருந்து அந்த தேர்தல் பணியை துவக்கி விட வேண்டும். தேர்தல் வருவதற்கு இன்னும் குறைந்த நாட்கள் தான் இருக்கின்றது. ஏப்ரல் மாதம் இறுதியில் அல்லது மே மாதம் முதல் வாரத்திலே தேர்தல் வர இருக்கும் என்று நம்முடைய பத்திரிகை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. ஆக மே மாதம் முதல் வாரத்திற்குள் தேர்தல் வந்துவிடும்.